வணக்கம். சாமி சரணம். போட்டிச்சிலேருந்து வானவில் ராஜு பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பெற்றோர்களுக்கான கல்வி சம்மந்தமாக, பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஆசிரியர்களை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி பெற்றோர்கள், இந்த பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர்கள் பண்ணுற ஒரு மாபெரும் தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பெற்றோர்கள் இருக்காங்க, நல்லா ஸ்கூலுக்காக செய்கிறாங்க, போய் மரியாதையாக டீச்சர்கிட்ட வாத்தியார்கிட்ட ஆசிரியர்கிட்ட மரியாதையை பேசுகிறாங்க, மரியாதையாக செயல்படுத்துகிறாங்க, தன்னைவிட்ட பிள்ளையோட பிரச்சனைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையில் பெற்றோர்கள் பொறுப்பான பெற்றோர்கள். அவர்கள் ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்க எப்படின்னு கேட்டால், அதாவது பள்ளிக்கு வந்து பிள்ளைகளோட பிரச்சனைகளை கூப்பிட்டா லீவ் இல்லை, நேரம் இல்லை அப்படின்றவங்க. பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இதுக்கு கூப்பிட்டா அதுக்கு நேரம் இல்லை, வேலையாக இருக்கிறேன், வர முடியல அப்படின்வாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வர முடியலன்னுவாங்க. அதே அவங்க பிள்ளையை அடிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டால் அவங்களுக்கு நேரம் இருக்கும், அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கும். நேர கூட்டத்தோடு ஸ்கூலில் வந்து எந்த டீச்சர் அடித்தாங்களோ அவங்கள போயிட்டு மனக்கட்டத்தனமாக பேசி அவமானப்படுத்துறதுன்னு ஒரு குரூப் இருக்குது. வீரத்தை காமிக்கிறாங்களா அந்த இடத்துல, அவங்களோட வீரத்தை. நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வரோமா இல்லையா, தேசிய பள்ளியில் கொண்டு போடுறீங்க, அவன் சப்பாத்தில் அடிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான், விளக்கமாத்தில் அடிக்கிறான், அப்புறம் நம்மளை வந்து பிள்ளைங்கன்னு கேவலமாக பேசுகிறான். அங்கே போயிட்டு சொன்னோடனே அவங்கள்ட்ட பேசி கை கொடுத்துக்கிட்டு வந்துடுறோம், முடிஞ்சு. அங்கே தான் அவ்வளோதான் நம்ம வீரம் அந்த இடத்துல. ஆனால் தமிழ் பள்ளியில் பொங்கும் அப்படியே, ஆசிரியர்களை போயிட்டு நேரடியாக. அதாவது பண்புனா என்ன, பிள்ளை பெற்றோர் ஆசிரியர் தவறு பண்ணாங்களா, தவசியில் கேட்கணுமா, முதல் போய் தலைமை ஆசிரியர் பார்க்கணுமா இல்லையா, பார்த்து அதுக்குள்ளே முடிவு எடுக்கணுமா இல்லையா. அவங்க வர சொல்லி அந்த அவங்க ஆஃபீஸில் உட்காந்து பேசணும். நீங்கள் எல்லோரும் முன்னுக்கும் பேசினா உங்கள் பிள்ளைக்கு நீங்களே வந்து விஷத்தை ஊட்டுற மாதிரி இல்லையா, அவங்க சின்ன விஷயத்தை கூட பெருசாக கொண்டு சொல்ல மாட்டாங்களா. அது மாதிரி செய்யலாமா நம்ம? முதல்ல ஆசிரியர் வந்து நம்ம ரெண்டு மூணு பிள்ளையை வச்சு வளர்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம், 30-40 பிள்ளைங்களை வச்சு அவங்க பராமரிக்கணுமா? அவங்களும் மனசு தானே, வானத்தில் இருந்தால் குவிச்சிருக்காங்க சொல்லுங்கள். அவங்க எல்லாத்தையும் பார்க்கணுமா இல்லையா? அப்போ அவங்க ஒரு சில நேரங்களில் கோபம் வரும்போது அந்த கோபத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சில ஆசிரியர்கள் வந்து கடுமையாக நடந்துக்கிறாங்க, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல, எல்லா மனிதர்களும் ஒன்றாவாக இருக்கிறோம். ஒரு சில ஆசிரியர்கள் வந்து வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களோட மன அழுத்தத்தை கொண்டு பிள்ளைங்க மேலே போடுறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்ய வேணாம். இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை காமிக்கிற ஒரு ஆசிரியர். உலகத்தை பார்க்குறதுக்கு கல்வி கண்ணை திறந்து விடுறாங்க. அப்படியாட்டவங்களை நம்ம வந்து பாதம் தொட்டு கும்பலாட்டி போகிறவங்கள அவமானப்படுத்தாமல் இருந்தால் போதும். பிரச்சனையா நேராக போய் தலைமை ஆசிரியர் பாருங்கள், அங்கே பேசுங்க. அதை விட்டுட்டு பிள்ளையை அடிச்சிட்டாங்க, ஆ ஊன்னு அப்படியே சும்மா, பெற்றோர் சங்கத்துக்கு நேரம் இருக்காது, பிள்ளைங்களை பற்றி பேசணும்னா நேரம் இருக்காது, ஆனால் அடிச்சிட்டானா எல்லா குடும்பத்துக்கே நேரம் இருக்குது, எல்லாம் வந்து இறங்கிறோம். ஓகே, நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆசிரியர் அடித்தாருன்னா வந்து வீட்டில் சொல்ல மாட்டோம், ஏன்னா சொன்னால் எங்களுக்கு திருப்பி விடுவோம், அப்படி என்னடா தவறு பண்ண, தவறு பண்ணாமல் ஆசிரியர் அடிக்க மாட்டார் அப்படின்னு போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. அப்போ அதனால் சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் உள்ள மற்ற மாணவர்கள் இருக்காங்க, அவங்க தான் வந்து வீட்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி ராஜு வந்து அடிச்சிட்டாரு டீச்சர்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கூப்பிட்டு ரோத்தா எடுத்துக்கிட்டு, ஏன் நீ என்ன பண்ண, ஆசிரியர் ஒன்று அடிக்கிறான்னு என்ன பண்ண சொல்லி அவர் நாள் வாங்குவாங்குவார். அப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அப்படி இல்லை. பிள்ளையை தொட்டுட்டா போதும், குடும்பத்தோடு இறங்கிடுறோம். என்னங்க நடக்குது நாட்டில், தமிழ் பள்ளியெல்லாம் மூடிக்கிட்டு வராங்க, இருக்கிறதையும் வீணாக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவு பிரச்சனைகள் இருக்கா, நேராக ஆசிரியர்கிட்ட போங்க, தீர்வு காணுங்க. நம்ம வீரத்தை வந்து நம்மளால தான் காமிக்கணும்ல. மற்ற பள்ளியில் படிக்கிறாங்க, எவ்வளோ அவமானப்படுறாங்க. ஒரு காணொலி பார்த்தேன், முன்னு பயணங்கள் வேறு மத வேறு ஜாதிக்காரங்க நம்ம பயணம் போட்டு வாங்குறாங்க. பல அந்த மாதிரி பல காணொலி பார்த்துருக்கேன். இதெல்லாம் எங்கே போய் முடிய போக சொல்லுங்கள். தயவு செய்து பெற்றோர்களே, தமிழ் பள்ளிக்கு போனால் முறையாக போங்க, முறையாக போய் உங்களோட பிரச்சனைகள் தலைமை ஆசிரியர் சொல்லி அங்கேருந்து தேர்வு காணுங்க. சாமி சரணம். அடுத்த பதிவில் பார்ப்போம்.